சென்டர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டி கே. பங்கு சந்தை தகவல்கள். இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பொழுது உங்களுக்கு நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனலில் t.me/KPLCENTERGK கூகுளில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் தேவையான அனைத்து நியூஸும் உடனுக்குடன் அங்கே நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருப்போம். மற்றும் டிமாட் ஜீரோதா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண விரும்புகிறவங்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைய பங்கு சந்தையில் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளுமே சரிவிலே உள்ளது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து ஒரு இது ஆட் பண்ணியிருந்தோம். என்னென்னா தினம் ஒரு தகவல்னு. அதைப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது தினம் ஒரு தகவல் இது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது, இன்னொரு மல்டிபிள் இன்கம் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. எதனால்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் டயத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, நிறைய இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வெளிநாடு போகிறவங்க போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மல்டிபிள் இன்கம்லாம் கொண்டு வரலாங்கிறத பற்றி நான் கொஞ்சம் தகவல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத வாடகை வர மாதிரி செய்ய சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னொரு டாபிக்ஸில் நான் வந்து யார் யாரெல்லாம் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக் கொடுக்குறாங்க, ரெகுலராக என்ன ப்ரியாடிக்கில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் விரைவில் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷேர்ஸ் நல்ல ஷேர்ஸாக கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், மல்டிபிள் டைம்ஸில் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் லாங்கில் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அசட் மாதிரி இந்த ஒரு 4 times எல்லா ஸ்டெபிலிட்டியும் உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு 4-5 steps அவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு நிலைமை அடையணும்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் நிறுவனம் வந்து ஒரு 300 crore ஃபண்டு வந்து அவங்களோட சப்ளை செயினை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. எல்என்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% மேலே வளர்ச்சி போயிடுச்சு. அதனாலனா அவங்களோட அந்த ரீட்டைல் அக்செப்டன்ஸ் அண்ட் பைபேக்குன்ற ஒரு நிகழ்வுனால. அப்புறம் எஸ்ஏவிஎன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து உத்தரகாண்டில் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்பின்னிங் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனால அவங்களோட பங்குசம் வந்து இன்றைக்கி வந்து உயர்விலே இருக்குது. டாட்டாவின் பங்குகளும் இன்றைக்கி வந்து உயர்ந்தே காணப்பட்டுள்ளன. அப்புறம் டிக்சான் வந்து பார்த்திங்கன்னா 52 உயர்வில் அதை வந்து உயர்வுக்கு வந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷியோமியோட ஒரு மேனுஃபேக்சரிங் டீல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வோடஃபோன் ஐடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு 12.9 lakh சப்ஸ்கிரைபர் அவங்கள விட்டு வெளியே போயிட்டதாக அறிவிச்சிருக்காங்க. என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸோட பங்குகள் இன்றைக்கு 6% லாபம் அடைஞ்சிருக்கு. எதனாலனு பார்த்தீங்கன்னா ஒரு 42 lakh பங்குகள் வந்து விற்பனை ஆகியிருக்கு. அப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து இன்றைக்கி லாபம் அடைஞ்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15.17 lakh சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து கூடுதலாக கிடச்சிருக்காங்க. பிஎஃப்சி டெம்பிள்ஸ் 2% வந்து அவங்களோட துணை இதுக்கு பவர் கிரிட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து என்எஸ்எல் க்ரீன் ஸ்டீல் ரீசைக்ளிங்லேருந்து ஒரு 50% பங்குகளை பெறுகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட பங்குகள் 1% இன்றைக்கி உயர்ந்திருக்கு. மற்றும் எம்சிஎஸோட பங்குகள் 5% உயர்ந்திருக்கு. அவங்க வந்து ஒரு கமாடிட்டி டிரைவேட்டிஸ் பிளாட்ஃபார்மில் வந்து புதுசாக ஒரு லான்ச் பண்ணுறாங்க அதனால். அப்புறம் ஜென்சாவில் வந்து ஒரு 5% வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. எதனால் பார்த்திங்கன்னா ஒரு 500 கார்கோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து செய்கிறதுக்கான ஆர்டர் கிடைக்கும். எல்ஐசி வந்து இந்துஸ்தான் காப்பூர்லேருந்து ஒரு 8.17% முதலீடுகளை குறைச்சிருக்கு. கோஃபார்ஜி வந்து டேக்ஸ் நிமாண்ட் நோட்டீஸ் ஒரு 82.9 crore ஃபைனான்ஷியல் இயர் 2019-20 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி கார்பரேஷன் வந்து என்டிபிசியோட ஒரு அக்ரிமெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் க்ரீன் எனர்ஜி க்ளீன் எனர்ஜி அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. நாளைய டிவிடெண்ட் பங்கு பிரைட்காம் குரூப் லிமிடெட் 5% நாளைக்கு அவங்க வெளியிடுறாங்க. அவங்க வந்து இதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் இருக்காங்க. 3770 crore மார்க்கெட்டில் கேபிட்டலில் இருக்காங்க. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாசா வயர்ஸ் லிமிட்டெடு, பிளாடா இன்ஃபோடெக் சர்வீஸ் லிமிட்டெடு, ஷார்ட் சுக்ஸ் அண்ட் மிஷின்ஸ் லிமிட்டெடு, அக்னிஸ்டா பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், கார்னிகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், விஷ்ணு சூர்யா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் இவங்களாம் நாளைக்கு வந்து ஐபிஓ வெளியிடுறாங்க. மார்க்கெட் பிரெத் பிஎஸ்இ டோட்டல் ஸ்டாக்ஸ் 4523. ஸோ 1942 டிக்ளைன்லையும் 1558 அட்வான்ஸ்லையும் 1023 அன்சேஞ்ச்லையும் -0.59 ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் உள்ளது.
மார்க்கெட் மூடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னால் பாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காரு ஸ்டாக்ஸை. எஃப்ஏடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஏயோட நெட் வேல்யூ 2,711.42 crore, எஃப்ஏயை பொறுத்த வரைக்கும் -3,364.22 crore உள்ள ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 260,435.00 உள்ள. இன்றைய டாப் கெய்னர்ஸ் லார்சன் அண்ட் டர்போ 1.52% லாபம் அடைஞ்சிருக்காங்க. பவர் கிரிட் நிறுவனம், பாரதி ஏர்டெல் நிறுவனம், ஆக்சிஸ் பேங்க், ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ இவங்க இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லூசரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லிஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நான் முக்கியமாக மேஜராக உள்ளது மட்டும் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். டெக் மஹேந்திரா, ஏசியன் பெயிண்ட்ஸ், எல்டிஐ மைண்ட்ரி, டிவி ஸ்லாப்ஸ், விப்ரோ, பிரிட்டானியா, எம்என்எம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இன்ஃபோசிஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பங்கு சரிவில் உள்ளது. 52 வாரம் உச்சத்தில் உள்ள பங்குகள் ஆனந்தரதி, பாலம்பூர்ச்சினி, பெட்புத்தா, பிஎல் கப்ஷாப், சிஇ இன்ஃபோசிஸ்டம், கலெக்டர் கேட்ஜெட், சாய்ஸ் இன்டர்நெட், கோல் இண்டியா, சிஎஸ்பி பேங்க், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், காயத்ரி ரப்பர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்த நிகழ்வு எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியிருக்கேன். இது அணியில் விடுபட்ட நிகழ்வுகள் தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு அனுப்பலாம். ஷேரிங் இஸ் கேரிங். மேலும் எங்களோட சேனலில் 400+ வீடியோக்கள் இருக்கின்றன. புதிதாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க இதை எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேலும் 50+ பிளேலிஸ்ட் உள்ளது. மற்றும் புதிதாக உள்ளவர்கள் இந்த சேனலை ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ஃப்ளிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.